அரசின் திட்டங்களை நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறைக்குள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 14 துறைகளைச் சேர்ந்த 68 திட்டங்களின் நிலை குறித்தும் அதற்கான 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தொடர்ச்சியான ஆய்வால் தொய்வில்லாத நிர்வாகத்தை உருவாக்க முடியும் என்றும் சில திட்டங்களில் காணப்படும் தொய்வினை தாம் கவனித்ததாகவும் அவற்றை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற சூழலில் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறைக்குள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசின் நிர்வாகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து இழுக்கும் தேர் எனவும் ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முழுவதுமாக செலவிடுமாறும் அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் பொற்காலத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, துறை செயலாளர்கள், அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர்.